வெல்கம் டு சாந்தா ஹோம்க. இன்னைக்கு டே 3 நியூசிலாண்டில். இன்னைக்கு நாங்கள் வந்து டே டூருக்கு புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகிற இடப்பேர் வந்து மெட்டாமெட்டா, ஊர் பேர் மெட்டாமெட்டா. ஆக்லாண்ட்லேருந்து 2 hours டிரைவு. 6:30 வந்து டிராவல்ஸ் வந்து எங்களுக்கு ரூம் முன்னாலேயே பிக்கப் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனது வந்து, இது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து ஹாபிட் மூவி செட்டு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். இந்த மூவி செட்டுக்கு புக் பண்ணியிருந்தான் என் பொண்ணு. எனக்கு என்ன மூவி செட்டு, நம்ம ஊரில் இந்தியாவில் போடாத மூவி செட்டாக இதுக்கு போய் புக் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக புக் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன். பட் போன அப்புறம் ஸ்பீச்லெஸ், அவ்வளோ இடம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. 2 hours ட்ரை பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அங்கே உள்ளெல்லாம் நடந்து நடந்து போகணும், எல்லா இடம் காமிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மூவி மேக்கர் வந்து இந்த இடத்த ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்து இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஃபார்மர்கிட்ட பேசி மூவி ரைட் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இந்த இடம் வந்து அந்த ஃபார்மரோடது தான். பட்டு இப்போ வந்து இது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5,000 people இந்த இடத்துக்கு வர்றாங்களாம். நாங்கள் பார்த்தப்ப அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டூரிஸ்ட் பஸ் இருந்தது, அவ்வளோ பேர் இண்டிவிஜுவல் காரில் வந்தவங்க, அவ்வளோ இடம் இருந்தது. நான் என்ன மூவி செட்டும் தான் போயிருந்தேன், பட் ரொம்பவே நல்லா இருந்தது. சுற்றி நாங்கள் போனது சம்மருங்க, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சம்மரு. பட் ஒரு இடத்துல கூட நான் ட்ரை லீவ்ஸ் பார்க்கல, அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது, சீனரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்துல வந்து மூவி எடுக்கும்போது மூவி மேக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட்டை ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஏதாவது ஃபண்டு கொடுங்க அப்படின்னதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்க முடியாது, வேணால் நாங்கள் ஹெல்ப்புக்கு வேணால் ஆள் கொடுக்குறோன்னு ஆர்மியை ஹெல்ப்புக்கு அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. ரோடு போகிறதுக்கு அவங்க செட்டிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு அந்த மூவி மேக்கர்ஸ் தேங்க்ஸ் கிவிங்காக அந்த மூவியில் வந்து அந்த ஆர்மி பீப்புளை நடிக்க வச்சுருக்காங்க போல இருக்கு. நான் இந்த படம்லாம் பார்க்க மாட்டேங்க. என் பொண்ணு இந்த நியூசிலாந்து ட்ரிப்பு புக் பண்ணது இந்த செட்டு பார்க்கணுன்னு தான் நியூசிலாண்டுக்கே புக் பண்ணது. இந்த இடத்துக்கு தான் அவள் மெயினாக புக் பண்ணது. ஃபஸ்ட்டு டே மூவி லார்ட் ஆஃப் த ரிங்கோ இல்லை ஹாரி பாட்டர் மூவியோ, புக்ஸு ரிலீஸ் ஆனாலும் மூவி ரிலீஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது என் பொண்ணு தான். புக்ஸ் அப்போ முன்னாலும் நிற்கிறது என் பொண்ணாக தான் இருப்பாள். நான் திட்டிக்கிட்டே போனேன், எனக்கே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகாக இருந்தது. ஒர்த்திட்டு ஃபார் அவ்வளோ பே பண்ணி போனதுக்கு நிஜமாகவே ஒர்த்திட்டு. அந்த மூவி பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் குட்டி குட்டி ஆளுங்க வருவாங்கோ, அதனால அந்த டோர் எல்லாம் பாருங்களே சின்ன மனுஷங்க போயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்கோ. அந்த பம்கின்லாம் பெருசு பெருசாக பண்ணியிருப்பாங்கோ. இதுக்கு மேலே ட்ரீயெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்களா, ஒரு எங்களுக்கு கைடு டூர் கைடு வந்தவர் கதை சொன்னார். மரமெல்லாம் பண்ணாங்க, ஆர்டிஃபிஷியலாக மரம் பண்ணாங்களா, அதில் ப்ளம் எல்லாம் அவ்வளோ ப்ளம் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஒட்டி வச்சு, ஆனால் அந்த மூவியில் வர்றது வர ஒரு செகண்ட் கூட இல்லாமல் வந்துட்டு போயிருதான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நிஜமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது 1 hour வாக்கிங் இருந்ததுங்க, உள்ளே மேலே மேலே குட்டே போகிறாங்க. ஒரு குட்டி ஊர் மாதிரி செட் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது மாதிரி என்னது, அங்கே இருக்கிற கடை மாதிரி வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சீஸ் போட்டிருக்காங்க பாருங்கோ, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வீட்டு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி அது வச்சுருந்தாங்க. இது வந்து சீஸுங்க, நாங்கள் ஒரு சின்ன ஜன்னல் மூலமாக உள்ள கேமரா வச்சு எடுத்தோம், ஆனால் விண்டோ சின்ன விண்டோ மூலம் தான் வீடியோ எடுத்தோம். அது எவ்வளோ பெரிய சீஸ் இருக்குது பாருங்கோ, அது உள்ளே போய் பார்க்கல நாங்கள், வெளியே விண்டோலேருந்து எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கோ, ஃபுல்லாக க்ரீனாக இருந்ததுங்க. பேக்கேஜ்லேயே இன்க்ளூடிங் லன்ச் வந்திருந்ததுங்க. அங்கேயே ஒரு இதில் வந்து எங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டாங்கோ. அது சாப்பிட்டுட்டு இந்த இதுலேயே நாங்கள் வந்து டீல்லையே இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. நாங்களே கார் பேக்கேஜ் எடுத்திருந்தோம், ரூமில் காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம், நம்மளே ட்ரைவ் பண்ணி போயிருக்கலாம். பட் நம்மளாக போனோம்னா ஒரு இடம் பார்த்துட்டு ஓகே டயர்டாயிடுச்சுன்னு ரூமுக்கு வந்துடுவோம். பட் நாங்கள் டூரில் புக் பண்ணதுனால ரெண்டு இடத்துக்கு கூட்டு போனாங்கோ. இந்த இடம் முடிச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் 1 hour ட்ரைவ் நினைக்கிறேன், க்ளோ வார்ம்னு கேவ்ஸ், ஒரு கேவ்ஸ் இருந்தது, அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்கோ. அங்கே வந்து கேவ்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன, ஃபோட்டோ வீடியோ நாட் அலவுடு, காலையில் இதுலேயே வச்சுட்டு போயிட்டோம், வேன்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அங்கே வந்து கேவ்ஸில் வந்து எல்லாம் மின்மினி பூச்சிகள் போல் இருக்குது. ஒரு இடத்துல கேவ்ஸ் முடிச்சுட்டு ஒரு சின்ன குட்டி போட்டில் கூப்பிட்டு போகிறாங்கோ. அங்கே ஃபுல்லாக மின்மினி பூச்சிகள் ஃபுல்லாக ரூஃபில் இருக்குது அந்த இதில், கேவ்ஸ் ஃபுல்லாக. அந்த நம்ம டார்க்கில் போகும்போது அந்த மின்மினி பூச்சிகள் அவ்வளோ அழகாக லைட்டு ஃபுல்லாக தெரியுது, அதுக்கு தான் அது அந்த இது பேர் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியலைங்க.
5 PM காப்பில் எங்களை வந்து ரூமில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்தோங்க. அதுதான் எங்களோட தேர்ட் டே முடிஞ்சதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. தேங்க்யூ வெரி மச்.